வேளாண் சட்டங்களை எதிர்த்து காங்கிரஸ் ஏற்கலப்பை பேரணி நடத்த முடிவு செய்திருக்கிறது. இந்த பேரணியில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார் என்ற அறிவிப்பு தற்போது கே எஸ் அழகிரி வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் தமிழரசு இணைகிறார். தமிழரசு, என்ன முக்கியமான அம்சங்களை சொல்லியிருக்காங்க கே எஸ் அழகிரி, விவரங்கள் என்ன? ஆக்சுவலி அதாவது பாஜகவின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக மக்களின் ஆதரவை திரட்டும் வகையிலும் இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஏர்கலப்பை போராட்டத்தை காங்கிரஸ் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பார் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பாக மக்களிடையே பரப்புரை செய்வதற்காக 150 இடங்களில் இருந்து விவசாயிகள் டிராக்டர்களில் ஏர்கலப்பை ஊர்வலத்தின் மூலமாக வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டு வரும் பாதிப்பும், அதே போல விவசாய கடன்களை ரத்து செய்ய மறுப்பு மற்றும் மத்திய பாஜக அரசின் விவசாய விரோத நடவடிக்கைகளை கண்டிக்கிற வகையில் இந்த பரப்புரை என்பது ஏர்கலப்பை பரப்புரை என்பது மேற்கொள்ளப்படும் என்றும் கே எஸ் அழகிரி தெரிவித்திருக்கிறார். இந்த பேரணியில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார் என்றும் இந்த விவசாய பேரணி தமிழகத்தில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்றும் தனது அறிக்கையில் கே எஸ் அழகிரி தெரிவித்திருக்கிறார். ஆகி என்னைக்கு இந்த பேரணி நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள்? குறிப்பா எந்தெந்த இடங்கள்ல இந்த பேரணி நடத்த இருக்காங்க, அது தொடர்பான ஏதேனும் விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? இப்ப முதற்கட்டமாக இந்த பேரணியில் ராகுல் காந்தி பங்கேற்க இருக்கிறார் என்ற தகவலை காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 150 இடங்களில் இருந்து விவசாயிகள் டிராக்டர் மூலம் இந்த ஏர்கலப்பை பரப்புரையில் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இது தொடர்பான முழுமையான தகவல் எந்தெந்த இடங்களில் நடக்கிறது என்ற தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. விரைவில் அது தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்படும் என்றும் தனது அறிக்கையில் கே எஸ் அழகிரி தெரிவித்திருக்கிறார். ஆட்சி மேலும் இந்த போராட்டம் என்பது, இந்த பரப்புரை என்பது தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சியினரும் தங்களுடைய செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திற்கு ராகுல் காந்தி வருவது, இந்த பரப்புரையில் பங்கேற்பது என்பது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவும் அமையும். ஆட்சி நிச்சயமாக தமிழகத்தில் தற்போது ஏர்கலப்பை பேரணி நடத்த காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறது. இந்த பேரணியில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார் என்ற அறிவிப்பை தற்போது கே எஸ் அழகிரி வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 150 இடங்களில் இந்த பேரணி நடைபெற இருக்கிறது. வேளாண் சட்டங்களை கண்டித்து தமிழகத்தில் ஏர்கலப்பை பேரணியை முன்னெடுக்க இருக்கிறது காங்கிரஸ். விவரங்களை செய்தியாளர் தமிழரசி தர கேட்டோம். தொடர்வது விரைவுச் செய்திகள்.